Papu, listen here. Exponents of exponents. அது அடுக்குகளினுடைய அடுக்கு ரைட்டா. இது நிறைய பேத்துக்கு டவுட். அதாவது என்னன்னா, அதுக்காக ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். A to the power of m whole to the power of n அப்படின்னா என்னன்னா, A to the power of m into n. நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். A to the power of m to the power n whole power. A to the power of n m whole power n. அடுத்த சாய்ஸ் பாருங்க, A to the power of m m to the power of n. There is no parenthesis here. இங்க பிராக்கெட் கிடையாது. அப்ப என்ன வரும்னா, A to the power of m into how many times? N times this is. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. m பெருக்கல் n முறைகள் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு கொடுக்கறேன், நல்லா கவனிங்க கண்ணு. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, போட்டி தேர்வுகள்ல அதிகமா கேக்குறாங்க. நிறைய பேர் தப்பு பண்றீங்க. இது டவுட் என்கிட்ட கேட்டதுனாலதான் நான் மறுபடியும் இதுக்காக தனியா வீடியோ போடுறேன். நான் நல்லா கவனிங்க, சின்ன நம்பரா முதல் கொடுக்குறேன் பாருங்க. ரைட்டா? இப்ப இப்படி அடுத்தது, ரெண்டின் அடுக்கு மூணு, இந்த மூணுக்கு அடுக்கு ரெண்டு. இப்ப இதை என்ன பண்ணுவோம், ரெண்டின் அடுக்கு மூணு பெருக்கல் ரெண்டு, டூ கியூப் ஹோல் பவர் டூ. புரியுதுங்களா? டூ கியூப் டு த பவர் டூ, டூ கியூப் இஸ் ஸ்கொயர்டு. புரியுதாடாக்கண்ணா? அப்ப இது என்னது, ஜஸ்ட் யூ ஆர் மல்டிப்ளைங் த பவர். அப்ப டூ டு த பவர் ஆஃப் த்ரீ டூ ஆர் சிக்ஸ். Just you are multiplying the powers. இத மட்டும் பெருக்குறீங்க அவ்வளவுதான். இதுல அப்படி கிடையாது, நல்லா கவனிங்க. 2 to the power of 3 squared means how many times this 3? 2 times. So 3 into 3, that is 2 to the power of 9. So both are not equal. A to the power of m whole power n is not equal to A to the power of m to the power of n. This is not equal. Understand? So, 2 to the power of 9. What is 2 to the power of 9? 512. That is 2 into 2 into 2 into 2 into how many times it should be? 9 times. அண்டர்ஸ்டாண்ட்? 9 டைம்ஸ், 9 தடவை வரும். 1 2 3 4 5 6 7 8 9. சோ வை யூ ஆர் மல்டிப்ளைங் யூ வில் கெட் தி ஆன்சர். இத பெருக்கி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாமாடாக்கனா இதுல. இப்ப நல்லா கவனிங்க, 4 கியூப் ஹோல் ஸ்கொயர். அப்ப இது என்ன வரும், 4 டு தி பவர் 8 டு தி பவர் ஆஃப் m ஹோல் டு தி பவர் ஆஃப் n. A to the power of n, m is raised to n. So, இப்ப இங்க என்ன வரும், 3 into 2, that is 4 to the power of 6. That means what? 4 into 4 into 4 into 4 into 4. That is 4096. Finally, you are expanding this. But here you see, 4 cube, 3 squared, this is 3 is raised to 2. That means what? 4 to the power of 3 into 3 here. Understand? Here what? 3 into 3, not 3 twos are. This number is multiplied 2 times. இப்ப இங்க இருந்தா என்ன போட்டிருப்போம், 3 2 ஆர் 6. இங்க அப்படி கிடையாது, 3 ஸ்கொயர்னா 3 இன்டு 3, மூணின் அடுக்கு 2. அப்ப 3 பெருக்கல் 3, அப்ப என்ன வரும், 4 டு தி பவர் ஆஃப் 9. நவ யூ கேன் எக்ஸ்பேண்ட் திஸ். டு யூ ஃபாலோ ஆர் நாட்? புரியுதுங்களா டாக்கனா? அதனால தப்பு பண்ணிடாதீங்க. ஃபைனலி யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் திஸ். அப்ப ஹவ் மெனி டைம்ஸ் யூ ஹேவ் டு ரைட்? 1 2 3 4 5 6 7 8 9 times it should be.
What is the answer? So this is the answer. 2,62,144. Okay.